வணக்கம். உப்பு புளி மிளகாய் இந்த சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வாழைப்பூ கோலா உருண்டை செய்ய போறோம். அதுக்கு தேவையானது மீடியம் சைஸ்ல ரெண்டு வாழைப்பூ சுத்தம் செஞ்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கோம். இஞ்சி ஒரு துண்டு, 10 பல் பூண்டு, 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 50 கிராம் பொட்டுக்கடலை, சோம்பு 3 டீஸ்பூன், ஏலக்காய் 4, கிராம்பு 2, அன்னாசி பூ சிறிதளவு, பட்டை 4-5 பீஸு, சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கணும். தேங்காய் வந்து 1/2 மூடி எடுத்துக்கலாம். இது எல்லாமே அரைத்து எடுக்கிறதுக்கு தாங்க, அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து தேவையானது மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், இஞ்சி, வெள்ளைப்பூடு, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, பட்டை, இது வந்து தண்ணி விடாம கொரகொரப்பு பல்ஸ் மூடியில வச்சு அரைச்சி எடுத்துக்கறணும். தண்ணி சேர்க்கவே கூடாதுங்க. தண்ணி சேர்த்தோம்னா நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு கரெக்டான ஷேப்ல வராது, அதனால தண்ணி இல்லாம அரைச்சி எடுத்துக்கணும். இதோட 4 மிளகாயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கறணும். கொரகொரப்பா இருக்கணும், அப்பதான் வந்து நல்லா இருக்கும். இதோட வந்து வாழைப்பூ வந்து தண்ணி இல்லாம வடிகட்டிட்டு நல்லா வாழைப்பூ ட்ரையா அப்படியே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதுவும் பல்ஸ் மூடியில அரைச்சி எடுத்துக்கணும். இது அரைச்சி எடுத்த பிறகு வேற பவுல்ல மாத்திட்டு வெங்காயம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி இருந்துச்சுன்னா பிசைஞ்சு உருண்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான ஷேப்ல வராது. வெங்காயத்தை கொரகொரப்பா அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து பவுடர் வந்து பொட்டுக்கடலை வந்து பவுடர் ஃபார்ம்ல வந்து நம்ம செய்ய போறோம். இப்ப நல்லா பவுடர் மாதிரி இது பவுடர் பண்ணியாச்சு. இது எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு நம்ம உருண்டை பிடிக்க போறோம். ஃபர்ஸ்டே வாழைப்பூல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்ப இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் மசால் பவுடரும் சேர்த்துக்கலாம். 1 உப்பு 1 டீஸ்பூன், தனியாத்தூள் வந்து 1 டீஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் போடணும். இப்ப இது எல்லாமே நல்லா கலக்கணுங்க. உப்பு காரம் எல்லாமே நல்லா கலந்து வர்றது மாதிரி எல்லாமே நல்லா கலக்கி இதுல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம இருந்தாதான் பிரியாம எண்ணெயில பிரியாம நல்லா நம்ம போட்டு சேஃப்லி அழகா எடுக்க முடியும். இப்ப பவுடர் பொட்டுக்கடலை பவுடர் வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் மிக்ஸ் பண்ண பிறகு இருக்கிற தண்ணியெல்லாம் அதில் இழுத்துக்கிறோம். இப்போ தேவையான கொத்தமல்லி புதினா கட் பண்ணி போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி உருண்டு பிடிச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைகளுக்கு நீங்க இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இருக்கும். இப்ப எண்ணெய் வந்து பாயில் ஆயிடுச்சு, சூடாயிடுச்சு. இப்ப எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில தனித்தனியா போட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம்னா வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி. இந்த வாழைப்பூ வந்து வேக வச்ச தண்ணிய நம்ம நிறுத்தி குடிச்சோம்னா நம்ம ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க, நம்ம உடம்புக்கும் நல்லது. நீங்க இப்படி குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடிக்கடி
வாழைப்பூவும் எடுத்துக்கிறது பெண்களுக்கும் நல்லது குழந்தைகளுக்கும் நல்லது. இது எல்லா பெண்ணும் சாப்பிடலாம். சாப்பிடாத குழந்தைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா நல்ல ஈஸியா நல்லா சாப்பிடுவாங்க. கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம ஒரு தட்டில் மாத்திரலாம். வெளியில நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள்ள சாஃப்டா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு கோலா உருண்டை. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டேஸ்டான சுவையான கோலா உருண்டை ரெடி. வெளியில முறுமுறுன்னு இருக்கு, உள்ள எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா. என்ன அதிகப்படியா குடிக்கல, அந்த சூடா இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.